விளக்கி இருந்து அல்வாழ்த்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பவுல் எம்பனின் அருள்மிந்தன் ஜோதிடர் கரு ஏ சுகுமாரின் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ விநாயகா குருகுலம் அறக்கட்டளை த ஸ்கூல் ஆஃப் லைஃப் இது ஒரு வாழ்வியல் பயிற்சி மையம் சார்பாக இன்று ஜோதிட வகுப்பு இதில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருகன வரவேற்று இன்றைய வகுப்பிற்கு நாம் சொல்லலாம். இன்றைய வகுப்பு பாருங்க, ஒரு ஜோதிட வகுப்பு அருமையான ஒரு வகுப்பு. இன்னைக்கு வர்க்கோத்தமம் அப்படின்னு என்னன்னு கேட்டணும். வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. நிறைய பேருக்கு வந்து எளிமையா பலன் சொல்லக்கூடிய விஷயம் தானே இது. வர்க்கோத்தமம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசி கட்டத்திலயும் நவாம்ச கட்டத்திலயும் ஒரே மாதிரி கிரகங்கள் ஒரே கட்டத்தில் அமர்ந்தால் அது ஒரு வர்க்கோத்தமம் அப்படின்னு ஒரு எளிமையா பலன் சொல்லிடலாம். ஆனா இதுக்கு வந்து வர்க்கோத்தமம் அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமானா இந்த ஜோதிட சொல் விளக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முக்கியமா தான் பார்க்கணும். ஏன்னா பலன் எடுப்பதற்கு முன்பாக இவ்வளவு விஷயத்தையும் வந்து நீங்க இவ்வளவு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நுணுக்கமாக கவனித்து இதன் பின் இதெல்லாம் வந்து ஆரம்ப படங்கள் தான். நுணுக்கமாக கவனித்தனா என்ன பல்வேறு விஷயங்களை நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். வர்க்கோத்தமம் என்பது மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயமும் இங்க நம்ம பார்க்க வேண்டியது. பொதுவாகவே வர்க்கோத்தமம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தீங்க, ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எங்கே இருக்கிறதோ அதே இடத்துல நவாம்ச கட்டத்தில் இருப்பது வர்க்கோத்தமம். ஆனால் வர்க்க சக்கரங்களையும் வர்க்கோத்தமம் நிகழும் என்பதை நீங்கள் அனைவரும் மறந்துவிட்டீர்கள். D10 வரைக்கும் இருக்கு இல்லையா, நீங்கள் தெரிஞ்சது D10. ஆனால் உண்மையாகவே இருக்கிறது D16 வரைக்கும், சோடச வர்க்கம் வரைக்கும். இப்போ சோடச வர்க்கங்களில் 16 அப்படின்ற ஒரு வர்க்க சக்கரம் வரைக்கும் பார்க்குறாங்க. உண்மையாகவே எத்தனை வர்க்க சக்கரங்கள் இருக்குன்னு சொன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். 360 வர்க்க சக்கரங்கள் இருக்கின்றன. நம்மளுடைய பழைய கால முறையில ஒரு 360 விதமா அந்த வர்க்க சக்கரங்களை பயன்படுத்தி வந்தாங்க. வர்க்கோத்தமம் என்பது நவாம்சத்தில் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய அந்த அந்த சோடச வர்க்கங்கள் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் எங்க ஒரு கிரகம் வலுவாக இருக்கிறது என்று பார்ப்பதற்காகவே அந்த வர்க்கோத்தமம் என்று நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே இந்த வர்க்கோத்தமம் என்பது இப்ப ராசி கட்டத்திலே இப்ப சதுத்தாம்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வர்க்க சக்கர கட்டத்திலும் கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அவர்களுக்கு கல்வி நிலை நன்றாக வரும். அடுத்து கல்வி, எந்த கல்வி நல்லா வரும்? இப்ப நீங்க படித்துக் கொண்டிருப்பது கூட ஒரு ஜோதிட கல்விதான். ஆசிரியரா போறதுக்கு ஜோதிட ஆசிரியராகவும் போகலாம், இந்த கல்வியும் படிக்கலாம். மல்யுத்தமும் ஒரு கல்வி தான். விளையாட்டை கற்றுக்கொள்வது ஒரு கல்வி தான். அடுத்தது எந்த கல்வியை அவர் படிப்பாரு? இப்ப பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதுல பாருங்க, எல்கேஜிக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒருத்தங்க, ப்ரீகேஜி டீச்சர் அப்படிம்பாங்க. அதுக்கு மேல 1-5 வரைக்கும், 5th-10th வரைக்கும், 11th-12th, 11th-12th முடிச்சுன்னு அடுத்து கல்லூரி படிப்பு, அது முடிஞ்சோடனே முதுநிலை படிப்பு, அப்புறம் பகுத்தாய்வு படிப்பு PhD அப்படின்ற ஒரு படிப்பு, இது போன்ற பல்வேறு படிப்புகள்ல கல்வி உபயோகப்படுத்தப்படுகின்றது. இந்த கல்வி நிலையெல்லாம் அவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த சதுர்த்தம்ச கட்டம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு கிரகம் வந்து இங்க மட்டுமல்ல ஒவ்வொரு வர்க்க சக்கரங்களிலும் இதே இடத்துல எந்த ராசியில் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அதே இடத்தில் அப்படி இருப்பது மிக ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். எப்ப அந்த கட்டத்திற்கு, இங்க எல்லாமே நவாம்சத்தை தவிர வேற யாருமே எதுவுமே சொல்லல. நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க வர்க்கோத்தம்னா என்ன, இதுதானே சொல்ல போறாங்க, ராசியில இருக்கிறது அதே நவாம்சத்துல இருக்குது, இப்படிதான் நினைச்சு நம்மளுடைய ஒவ்வொரு வகுப்புக்கும் வருகை தரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்த நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தேன். வர்க்கம் என்பது பல்வேறு வர்க்க சக்கரங்கள் உள்ளன. அந்த வர்க்க சக்கரம் அப்படின்னு வந்தாலே வர்க்கோத்தமம் என்ன எனப்படுவது நம்ம ராசியிலையும் வர்க்க சக்கரங்கள் ஏனைய வர்க்க சக்கரங்களையும் அந்த கிரகம் எந்த நிலையை பெறுகிறது என்று சொல்வதே அந்த வர்க்கோத்தமம் எனப்படுவது. அப்ப சர்வாஷ்டக வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்வாஷ்டக வர்க்கத்தில் வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் அதில் உள்ள பாவமும் அதிக பரல்களுடன் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க, சர்வாஷ்டக வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிக பரல்கள் வாய்ந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்துல அதிக பரல்களோட இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவத்திற்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுத்துரும். இன்னொரு விஷயம், வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் பலனை அதிகமாக செய்யும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உண்மைதான். இதுல ஒரு மாற்று கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகருக்கு எப்படி எந்த நிலையில அந்த கிரகம் இருக்கிறதோ அந்த பலனை வலுவா செய்யும். கெட்ட நிலைமையில இருக்கிற கிரகம் வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடையும் பட்சத்தில்
அந்த கிரகம் அந்த கெடுதல் பலனை மிக அதிகமாக செய்துவிடும். இங்க பலன் எப்படின்னா கிரகம் வலுப்பெறுகிறது என்று மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கிரகம் வலுப்பெறுதா அப்படிங்கிறத பல்வேறு சட்பலம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சட்பலம் என்ற முறையில வந்து நம்ம அந்த பலத்தை நிர்ணயிக்கும் பொழுது அதில் வந்து இது ஒரு பலமாக எடுத்துக்கொள்ளலாம். சட்பலம் அப்படின்றது சட்பலத்தை தாண்டி இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நைசர்கிய பலம் இருக்கு, நைசர்கிய பலத்தின் உண்மை தன்மைன்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாத்துலேயும் வர்க்க சக்கரங்கள் அடிப்படையில இந்த கிரகம் வந்து பலம் வாய்ந்தால் மட்டுமே அந்த கிரகம் ஜாதகருக்கு நன்மையை செய்யும். தீமையான கிரகமா இருந்தா கூட சில இடத்துல பயங்கரமான நன்மை அதீத நன்மையை செய்யும். அது கிரகம் இருக்கிற விஷயத்தை பொறுத்து கிரகம் என்ன தரப்போகுது நமக்கு அப்படிங்கிறது முழுமையாக கற்றுக்கொள்வது தான் பெரிய விஷயம். கிரகம் வந்து நமக்கு இந்த கிரகம் இதை கொடுக்க போகிறதா, கொடுக்குமா கொடுக்காதா, எப்ப கொடுக்கும், முற்காலத்துல நடுக்காலத்துல பிற்காலத்துல அந்திய காலத்துல அப்படின்ற விஷயத்தை பிரித்து கொள்ள வேண்டும். இப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கறது வர்க்கோதகம். அதனால மற்ற விஷயங்களும் சொல்லியிருக்கேன்னா, பலன் பார்ப்பதற்கு முன்பு அந்த கிரகம் நமக்கு என்ன செய்ய தயாராக இருக்கின்றது என்பதை பல்வேறு சோதனைகள் மூலம் ஆய்வு செய்து கொள்வது சிறப்பு. அப்பதான் அதுக்கு பலன் பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு வர்க்கோத்தம் அப்படிங்கும் போது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா, சரராசிகளில் முதல் பாதமும் சிரராசிகளின் ஐந்தாம் பாதமும் உபய ராசிகளின் ஒன்பதாம் பாதமும் இது வந்து வர்க்கோத்தம பாதங்களா நீங்க எடுத்துக்கணும். இது வந்து நீங்க இப்படி தெரிஞ்சுக்கீங்க, சரராசி எதுவோ அந்த சரராசியோட முதல் பாதம் வர்க்கோத்தமம் அடையும், சிரராசிகள் இருக்கக்கூடிய ஐந்தாம் பாதம் வர்க்கோத்தம பாதம், உபய ராசியில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் பாதம் வர்க்கோத்தம பாதம். மொத்தம் வந்து 12 வர்க்கோத்தம பாதங்கள் இதுல இருக்கு. 12 விதமான வர்க்கோத்தம பாதங்கள் உள்ளன. இதுல வந்து ஒரு 6 விதமான வர்க்கோத்தம பாதங்கள் மிகவும் வலுவாக செயல்படும் ஜாதகருக்கு. 6 விதமான வர்க்கோத்தமோ அந்த பாதங்கள் இது எந்தெந்த நட்சத்திரம் பார்த்தலாம். புனர்பூசம் 3வது பாதம் மற்றும் 4ம் பாதம், புனர்பூசத்தோட 3, 4ம் பாதம் வலுவாக செயல்படும். சித்திரை நட்சத்திரத்தின் 2 மற்றும் 3ம் பாதமும் வலுவாக செயல்படும். உத்திராட நட்சத்திரத்தின் 1ம் பாதம் மற்றும் 2ம் பாதமும் வலுவாக செயல்படும். மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 3 நட்சத்திரத்துடைய 6 பாதங்கள், புனர்பூசம், சித்திரை, உத்திராடம். புனர்பூசத்தோட 3, 4, சித்திரையோட 2, 3, உத்திராடத்தோட 1, 2. இந்த பாதங்கள்ல வந்து வர்க்கோத்தம் அடையக்கூடிய அந்த கிரகம் மிகப்பெரிய அற்புதமான பலன்களை செய்யக்கூடியது. வர்க்கோத்தமத்தில் பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. இன்னொரு கவனிக்கணும், நீங்க இங்க வர்ற நட்சத்திரம்லாம் குரு, செவ்வாய், சூரியன் உடைபட்ட நட்சத்திரங்களாக வருது. இந்த உடைபட்ட நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறத பேருள் தலைப்பில் நம்ம பார்க்கலாம். அப்ப ஒரு ஜாதக கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் எப்படி வர்க்கோத்தமம் ஆயிருந்தா ஜாதகருக்கு என்னமான ஒரு வலுவான ஒரு நிலையை வழிவகுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே லக்னம் வர்க்கோத்தம் அடைவது மிக மிக சிறப்பு. அது லக்னம் வந்து எத்தனை கட்டத்துல வர்க்கோத்தம் அடையுதுன்னு பாருங்க. பஞ்சாம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 5 கட்டத்துல வர்க்கோத்தமம் அடைந்திருந்தா அது பஞ்சாம்சம் என சொல்லப்படும். அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் லக்ன வர்க்கோத்தமம் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. லக்ன வர்க்கோத்தமம் பெறுவது மிக மிக சிறப்பு. நீங்க எல்லாம் கிரக வர்க்கோத்தமம் தான் பார்த்துருந்தீங்க இல்லையா. லக்னம் வர்க்கோத்தமம் பெறுவது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அந்த லக்ன வர்க்கோத்தமம் நிலையை அடையும் போது ஜாதகர் எந்நிலையிலும் தன் நிலையை வந்து தளராமல் அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே குரு வந்து லக்னத்திற்கு 7 வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால், எப்படி லக்னத்துக்கு 7 குரு வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் ஜாதகருக்கு நல்ல ஆயுள் பலம். குழந்தை பருவத்தில் உடல்நிலை கோளாறுகள் இருந்தாலும் அந்த கோளாறுகள் நிறைவு அதாவது நீங்கிவிடும். 2 வந்து 2ம் இடத்துல ராகு வர்க்கோத்தமம் பெறும் நிலையை அடையும் பொழுது ஜாதகரை நல்ல புகழ்மிக்க ஒரு சூழ்நிலை ஒரு வாழ்க்கையை கொடுத்தணும். 2ல ராகு வர்க்கோத்தமம் பெறுவது ஜாதகருக்கு ஒரு நல்ல புகழ்மிக்க வாழ்க்கையை கொடுத்துவிடும். லக்னாதிபதி வர்க்கோத்தமம் அடைந்திருந்தாலும் நவாம்சத்துல ஆட்சி உச்சம் திரிகோணத்தில் நட்பு ஸ்தானம் அடைந்திருந்தாலும் நவாம்சத்தில் சுபஸ்தானம் அடைந்திருந்தாலும் சுபர்கள் பார்த்தாலும் சுபருடன் இருந்தாலும் ஜாதகர் வாழ்வின் இறுதி வரை சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அடைவார்.
அப்ப லக்னாதிபதி வர்க்கோத்தமும் எவ்வளோ, லக்னாதிபதியும் சரி லக்னமும் சரி, லக்னம் வர்க்கோத்தம் பெறுவது ஒரு நிலை, லக்னாதிபதி வர்க்கோத்தமும் பெறுவது இன்னொரு நிலை. ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகு கேது தவிர மீதி கிரகங்கள்லாம் வர்க்கோத்தமும் அடைந்து இருக்கும் பொழுது ஜாதகருக்கு நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை அமையும். 7 கிரகங்கள் வர்க்கோத்தமும் அடைஞ்சி அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அத்தனையுமே வர்க்கோத்தமும். லக்னம் வர்க்கோத்தமும் அடைந்து லக்னாதிபதி ராசியில் சுபஸ்தானத்தில் இருந்து நவாம்சத்தில் சுபர்களுடன் இருக்கும் பொழுது ஜாதகருடைய வாழ்வு வெகுஜன வாழ்வு, வெகுஜன பிரியர்களாகவும் ஒரு ராஜாங்கத்தை கட்டி ஆளக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ராஜாங்கனா ஒரு வீட்டுக்கு குடும்ப தலைவனா இருந்தார்னா அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக கட்டி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை. இப்ப கிரகங்கள்லாம் வர்க்கோத்தமும் அடைஞ்சு அப்படின்னா ஏன் லக்னம் மட்டும் சொன்னேன், லக்னம் வர்க்கோத்தம் உடையதோ லக்னாதிபதி வர்க்கோத்தம் உடையதோ ஒரு ஜாதகத்துக்கு சிறப்பு. எந்த கிரகம் வர்க்கோத்தம் அடையதோ இல்லையோ, நம்ம உதாரண ஜாதகத்திலையும் லக்னாதிபதி வர்க்கோத்தம், அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன். அதை நம்ம அந்த ஜாதகத்தை வரும்போது பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் வர்க்கோத்தம் அடையும் பொழுது ஜாதகருக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு கிரகமும் வர்க்கோத்தம் அடையும் பொழுது என்ன விதமான பலன்கள். சூரியன் வர்க்கோத்தம் அடைந்தால் ஜாதகருக்கு மன உறுதி, சிறந்த ஆரோக்கியம், உயர்ந்த வாழ்க்கை, அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை, அறிவை பெறுவதற்கான விருப்பம், சுய திருப்தி உண்டு. அடுத்து சந்திரன் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் நல்ல அறிவாற்றல், நல்ல மனோ நிலை, நல்ல நினைவு திறன், உறுதியான மற்றும் அந்த பாரபட்சமற்ற அணுகுமுறை, அனைத்து விஷயங்களையும் கேட்டு பெறுவது அப்படின்ற தேவையான விஷயங்களையும் கேட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அவர்களுக்கு உருவாகும். அடுத்து செவ்வாய் வர்க்கோத்தமம் அடைந்தவர்களுக்கு ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசை அதிகரிக்கும். வாழ்க்கையில எழுச்சி மற்றும் வீழ்ச்சிக்கான அதிகப்படியான காரணங்களை அந்த செவ்வாய் வர்க்கோத்தமம் குறிக்கும். புதன் வர்க்கோத்தமம் பெறும் நிலைமை கூர்மையான அறிவு, மற்றவர்களை நம்ப வைக்கக்கூடிய திறமை, மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய பேச்சு, ஜோதிடம், தொண்டு சேவை இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையிலே வரும். அடுத்து குரு வர்க்கோத்தம் அடையும் பொழுது நல்ல அறிவு, அறிவான ஒரு அறிவுள்ள குழந்தையாகவும் அறிவான நபர்களாகவும் ஒரு இருப்பாங்க. நன்கு வளர்ந்த உடலமைப்பு பெற்றிருப்பார்கள். உண்மையை தேடும் அவங்க மானிடர்களாக இருப்பாங்க. மற்றவர்களின் கருத்துக்களையும் பெருமையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக அவங்க இருப்பாங்க. சுக்கிரன் வர்க்கோத்தம் அடையும் பொழுது ஒரு பிரச்சனையின் நன்மை தீமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன், உடல் வளர்ச்சி, ஜோதிடம் சார்ந்த அறிவு எல்லாமே அவர்களுக்கு இருக்கும். அடுத்தபடியாக சனி வர்க்கோத்தம் அடையக்கூடிய அந்த நிலையானது உடல் வளர்ச்சியில தடையை கொடுக்கக்கூடியது, நீண்ட நாள் வாழ்க்கை எதுலேயும் ஒரு கவனமா இருக்கக்கூடிய நிலையை குறிக்கும். ஆசைகளை கட்டுப்படுத்துவதுடன் அந்த ஆசைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நல்ல வாழ்க்கையை நடத்துதல், சுயநலம், பொறுப்பற்ற செயல், கவனக்குறைவு எல்லாம் அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. பயிற்சிகள்ல தடை இருக்கும். அப்ப பொதுவாகவே ரிஷபத்துல சுக்கிரன் இருந்த அம்சத்தில் சுக்கிரன் ரிஷபத்திலே அமைய பெற்றால் சுக்கிரன் வர்க்கோத்தமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு 3 கிரகங்கள் ஒரு கிரக ஒரு ஒருத்தரோட ஜாதகத்துல வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலே அவருடைய வாழ்க்கை தடைகளை உடைக்கக்கூடிய தன்மை வந்துடும். இதை வந்து எத்த எத்த கிரக வர்க்கோத்தமம் தத்திர தத்திர கிரக பரிபூரணம் அப்படின்னு சொல்லலாம். எத்த எத்த கிரக வர்க்கோத்தமம் தத்திர தத்திர கிரக பரிபூரணம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஓ பொதுவாக ஒரு ஜாதகத்துல 1க்கும் மேற்பட்ட கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைந்து காணப்படும் பொழுது அந்த ஜாதகர் தன்வந்தராகவும் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க நபராகவும் இருப்பார். நடக்கிற திசாபுத்தி நன்மையாக இருக்க வேண்டும். அந்த கிரகத்தின் திசாபுத்தி நடக்கணும், அதுவும் நல்லதா இருக்கணும். அதுதான் வர்க்கோத்தமத்தை மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களையும் சேர்த்து பார்த்து கொள்ள வேண்டும். வர்க்கோத்தமம் பெறும் கிரகம் மிகவும் பலம் உள்ளதாகவும் எடுத்துக்கலாம். நம்ம ஜாதகத்தில் நல்லா பலம் உள்ளதாக எடுத்துக்கலாம். ஆனால் மற்ற வர்க்கங்களில் அது எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஒரு பலன் பார்க்கும்பொழுது நவாம்சத்தில் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் பார்க்காம அந்த கிரகத்தின் நிலை, வர்க்க சக்கரங்களுடைய ஏனைய வர்க்க சக்கரங்களை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது சிறப்பு. பொதுவாகவே ஒரு கிரகம் வந்து ஒரு 5 கட்டத்துக்கு மேல, அதாவது 5 விதமான வர்க்க சக்கரத்துக்கு மேல வர்க்கோத்தமம் அடைவது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அவங்களுக்கு தான் மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த ஒரு கிரகம் ஒரு லக்னம் வந்து ஒரு 5 கட்டத்துல வர்க்கோத்தமம் அடையலாம்.
பதினாறு சோடசம் வர்க்கம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு அஞ்சு கட்டத்துக்கு மேலே சில சிலருக்கு அரிதிலும் அரிதாக 10 15 அப்படின்னு கூட வரும். இந்த வர்க்கோத்தமம் எத்தனை கட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. வர்க்க சக்கரங்களே வந்து வர்க்க சக்கரங்களுடைய கட்டங்களே யாரும் பார்க்கறதுனே தெரியல, இன்னைக்கு யாரும் பார்க்கறது கிடையாது அவ்வளவும். ஆனால் இதுலெல்லாம் அந்த கிரகங்கள் வர்க்கோத்தமம் உடையக்கூடிய நிலையில அற்புதமான ஒரு பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும். லக்னம் வர்க்கோத்தமம் இருந்தால் அவங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு. இப்போ சூரியன் வர்க்கோத்தம் அடையும் போது அவங்களுக்கு அரசியல் தாய்ந்த அந்த பதவிகள் உண்டு, அந்த அரசியல் சார்ந்த விஷயத்தில் அவங்க போகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நகராட்சி உறுப்பினராக உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு ஏதோ ஒரு கவுன்சிலர் நிற்கிறதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக கிராம சபை உறுப்பினராக பஞ்சாயத்து தலைவராக ஏதோ ஒரு நிற்கிறவங்களுக்கு அவங்க பாருங்கள் சூரியன் வர்க்கோத்தம் அடையும் பொழுது அவர்களுக்கு அது போன்ற ஒரு பதவி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் வர்க்கோத்தம் அடையும் பொழுது அதீத மன ஒழுமையும் கவிதை கதை ஆற்றல், நான் ஒருத்தர் சினிமாவுக்கு போனோம் என்ன பாடல் எழுதணும் அப்படின்னு உங்ககிட்ட வராருன்னா அவருக்கு சந்திரன் வர்க்கோத்தம் அடைஞ்சிருந்தா அவர் அதை செய்யுங்க அப்படின்னு அந்த வந்து நிலைப்பாரா நிலைக்க மாட்டாரா எவ்வளவு நாள் நிலைப்பார் அப்படிங்கிறத சுய ஜாதகத்தை மற்ற அம்சங்களை பார்த்து அவர்களுக்கு பதில் சொல்லி பழகுங்கள். செவ்வாய் வர்க்கோத்தம் பெற்றவர்கள் சிலருக்கு காவல்துறையில் ஒரு நல்ல பதவியும் சிலருக்கு காவல்துறையில் ஆகாது, கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய நிலைமையும் உண்டும். அவங்க ஆனால் அவங்க தைரியமா இருப்பாங்க, மனோதைரியம் அதிகம் உடையவர்களா இருப்பாங்க. இது போல குரு வர்க்கோத்தமம் பெறுவது தெய்வ அனுகிரகம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருங்க. குரு வர்க்கோத்தமம் பெற்ற அந்த குரு வர்க்கோத்தமம் பெற்ற அந்த ஜாதகர் தெய்வ அனுகிரகம் பெற்ற நபராக இருப்பார், ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு. அப்ப ஆன்மீக ஈடுபாடு அவர் செஞ்சார்னா அவருடைய வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்கும். சுக்கிரன் வர்க்கோத்தமம் பெற்றால் கலைத்துறையில் ஈடுபடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சுக்கிரன் வர்க்கோத்தமம் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். இது எந்த கட்ட எந்த இதோட வர்க்கோத்தமம் அதிகமா இருக்குன்னு பார்க்கணும், எந்த பாவத்துடன் வர்க்கோத்தமம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நகைத்தொழில் செய்யறது இதெல்லாம் கூட அவங்களுக்கு ஆபரண தொழில்கள் செய்யறது கூட இந்த சுக்கிரன் வர்க்கோத்தமம் பெற்றவர்களுக்கு மிக ஒரு சிறப்பாக இருக்கும். சனி வர்க்கோத்தமம் பெற்றவர்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல தொழிலதிபராகவும் தலைமை தாங்கும் திறனை உடையவராக இருப்பாங்க. ஏன்னா சனி தான் வந்து கஞ்சரும் அவர் தான், பிச்சைக்காரனும் அவர் தான், ராஜாங்க மந்திரியும் அவர் தான், அரசியல் அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய நபரும் அவரை தான் இருப்பார். சூட்சமமாக பார்க்கும் பொழுது பல கிரகங்கள் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை எடுத்து கொடுக்கும். ராகு வர்க்கோத்தமம் பெறக்கூடிய நிலையில ஜாதகர் அதிக துணிச்சல் மிக்கவராக இருப்பாரு, சில பலர் அதிர்ஷ்டசாலியாகவும் தொழிலதிபர்களாக இருப்பாங்க. அப்படியே கேது வர்க்கோத்தமம் பெற்றால் அவர் தான் இறையருள் பெற்றவர், ஞானி, பிரபல ஜோதிடர்களாக விளங்கணும் அப்படின்னா அவர்களுக்கு கேது தொடர்பு பெற வேண்டும். கேது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு அந்த ஆன்மீக ஞானம் என்பது இயற்கையிலேயே ருமையா கிடைச்சிடும். அடுத்ததாக ஏழாம் வீட்டு அதிபதி, அந்த ஏழாம் வீட்டு அதிபதி யாரோ அந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெறும்போது அந்த கலத்தரத்துக்கு எதிர்பாலினும் அருமையான ஒரு கலத்தரமாக அமையும். சில பல குறைகள் இருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்யும் வகையில அந்த ஏழாம் அதிபதி வர்க்கோத்தமம் பெறுவது ஒரு நல்ல ஒரு கணவனும் நல்ல ஒரு மனைவியும் அமைத்து கொடுக்கும். ஜீவனாதிபதி வர்க்கோத்தமம் அடைந்திருக்கும் பொழுது உயர்ந்த பதவியோ அல்லது லாபகரமான தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இது வர்க்கோத்தமம். அவுரங்கசீப் இருக்கார் இல்லையா, அவரு ஃபுல்லாவே ஜோதிடம் பார்க்காம எதையும் செய்ய மாட்டார். இது தெரியாத விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க, அவுரங்கசீப் என்பவர் ஜோதிடம் பார்க்காமல் இவர் எந்த செயலும் செய்ய மாட்டார். டெய்லி அவர் வந்து என்ன கலர் ட்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு ஒரு அரசவை ஜோதிடர் கூடையே வச்சுக்கிட்டு அந்த ஜோதிடம் என்பதை அவர் பார்த்து கொண்டிருப்பார். அனைத்து மதங்களிலும் ஜோதிடம் என்று பார்க்கப்பட்ட ஒன்று அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இப்ப சொல்றேன், இந்த அவுரங்கசீப் என்பது அவ்வளவு ஒரு ஜோதிடம் அப்படின்னு அதிகமான ஒரு ஆர்வம் கொண்டுள்ள நபர். இப்ப இதுவரை வர்க்கோத்தமம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். சரி, அடுத்ததாக அந்த உதாரண ஜாதகத்துக்கு சென்று விடலாம். சற்று பொறுமையாக காத்திருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.